அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரிய எடப்பாடி பழனிசாமி மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்தது உட்கட்சி விவகாரத்தில் சென்னை ஹைகோர்ட் தலையிட்டது சட்டத்திற்கு எதிரானது உட்கட்சி விவகாரங்களில் தலையிட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு குறைவான அதிகாரமே உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது அதேபோல உட்கட்சி விவகாரங்களில் நீதிமன்ற தீர்வு காண முடியும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு காலாவதியாகிவிட்டது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் உட்கட்சி விவகாரங்களை தலையிட முடியாது என்றும் தனி நீதிபதி மறுப்பு தெரிவித்தார் மேலும் அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் நட்பு ரீதியில் தீர்வு காண வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் அறிவுரை வழங்கியுள்ளனர் தொடர்ந்து ஜூலை பதினோராம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு நாங்கள் எப்படி தடை விதிக்க முடியும் பொதுக்குழு சட்டப்படி நடைபெற வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் அதிமுக பொதுக்குழு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டனர் காளி என்ற ஆவணப்படத்திற்காக இந்து தெய்வத்தை அவமதித்து போஸ்டர் வெளியிட்டுள்ள இயக்குநர் லீனா மணிமேகலையால் பலத்த சர்ச்சை எழுந்துள்ளது அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடவுள் காளி தேவி இறைச்சி உண்ணும் மற்றும் மதுவை ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார் மேலும் பூடான் அல்லது சிக்கிமில் காளியை வழிபடுபவர்கள் விஸ்கியை பிரசாதமாக வழங்குவதாகவும் மேற்கு வங்கத்தின் தாராபித் சென்றால் அங்கு சாது மக்கள் புகைப்பிடிப்பதை பார்க்க முடிவதாகவும் கூறியுள்ளார் அவரது இந்த கருத்துக்கு சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இதனிடையே மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மத உணர்வுகளை புண்படுத்தியதாக மகுவா மொயத்ரா மீது ஐ பி சி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஏ பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பாக மகூபா மொயத்ரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலியை வழிபடுபவர்கள் என்ற அடிப்படையில் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்றும் உங்களின் குண்டர்கள் போலீசை கண்டு பயப்பட போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் செமஸ்டர் தேர்வில் முப்பத்தி எட்டு சதவீதம் மாணவர்கள் மட்டுமே அனைத்து பாடங்களிலும் அடைந்துள்ளனர் பொறியியல் மாணவர்களுக்கு நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான செமஸ்டர் பருவ தேர்வுகள் கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்றது இந்த தேர்வுகளின் முடிவுகள்

பெற உயர் நீதிமன்றத்தை அணுகலாம் என தெரிவித்திருப்பதால் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று தரப்பினர் வாதிட்டனர் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி வேறு என்ன நிவாரணம் கேட்கிறீர்கள் என்றார் அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் பொதுக்குழுவுக்கு தடை கேட்கப்பட்டிருக்கிறது என்றார் அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று கேட்டார் அப்போது பதினோராம் தேதி கூட்டத்தை கூட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதை நீதிபதி சுட்டிக்காட்டினார் இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவை ஏழாம் தேதி தாக்கல் செய்வதாகவும் இந்த வழக்கை அன்றே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஓபிஎஸ் பி எஸ் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து வாதாடிய எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞர் கட்சி விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதால் அந்த அடிப்படையில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக் என்றார் இருதரப்பு வாதங்களும் கேட்டிருந்த நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் நகல்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை இன்று பிற்பகலுக்கு ஒத்திவைத்தார் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுவை சேர்ந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் அமைச்சரவையில் மாநில மீன்வளத்துறை அமைச்சராக சாஜி சிரியன் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசுகையில் நம் அரசியல் சாசனம் ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்டு இந்தியர்கள் பெயரில் வெளியிடப்பட்டது அது மக்களை சுரண்டுவதை மன்னிக்கிறது கொள்ளையடிக்க ஊக்குவிக்கிறது என பேசியிருந்தார் அவருடைய இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கே சி வேணுகோபால் ஜெயராம் ரமேஷ் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவர் கூறுகையில் ராஜினாமா முடிவு எனது தனிப்பட்டது அரசியல் அமைப்பு சட்டத்தை நான் எப்போதும் அவமதித்தது இல்லை சபையில் எனது உரையில் குறிப்பிட்ட பகுதியை மட்டும் திரித்து வெளியிட்டுள்ளனர் என விளக்கம் அளித்துள்ளார் கோவிட் தடுப்பூசி போடுவதற்கான கால இடைவெளியை ஒன்பது மாதங்களில் இருந்து ஆறு மாதங்களாக குறைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது கோவிட் தடுப்பூசி இரண்டாவது டோஸ் செலுத்திய பிறகு ஒன்பது மாதங்கள் அல்லது ஒன்பது வாரங்களுக்கு பிறகு பூஸ்டர் ஊசி செலுத்தப்படுகிறது அறிவியல் ஆதாரங்கள் மற்றும் உலக நாடுகளின் அடிப்படையில் அனைத்து பயனாளிகளும் தனியார் தடுப்பூசி மையங்களில் ஆறு மாதங்களுக்கு பிறகு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சுகாதார பணியாளர்கள் முன்கள பணியாளர்கள் அரசு மருத்துவமனைகள் இலவசமாக பூஸ்டர் தடுப்பூசி திருவண்ணாமலையில் போராட்டம் நடத்திய பழங்குடி இனத்தவர் மீது போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் பட்டியல் இனத்தின் பழங்குடியினத்தவரான குறும்பர் இன மக்கள் பெரும் கூட்டமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் ஆதிவாசிகளுக்கான எஸ்டி பிரிவில் ஜாதி சான்றிதழ் கேட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர் போலீசார் அடக்குமுறையில் பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்களும் குழந்தைகளும் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் போலீசார் அடக்குமுறையில் பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குறும்பர் இனத்தவர்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது பதினோரு ஆண்டு காலமாக இவர்கள் பட்டியலின இனத்தவரான சலுகையை பெற முடியாமல் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து பாஜகவின் ஆதரவை தெரிவித்திருந்தோம் இவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி விட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எட்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் திருவண்ணாமலை மாவட்டம் வர இருக்கும் நிலையில் அங்கு இருக்கும் மக்களின் குறைகளை பரிவோடு கேட்காமல் பல பிரயோகம் செய்து பெண்களை குழந்தைகளை தாக்கி தமிழக அரசு எடுத்த கைது நடவடிக்கை எந்த வகையான சமூக நீதி அறவழியில் அமைதி போராட்டம் நடத்தும் அப்பாவி பழங்குடியின மக்களை அடக்குமுறையை ஏவிவிட்டு இவ்வகையான அதிகார அத்துமீறல்களை பலப்பிரயோகத்தை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது